ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோ தான். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெசண்டா ப்ரிவியா சொல்லிட்டு, லோ லயிங் ப்ளசண்டான்னு சொல்லிட்டு நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ப்ளசண்டானா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நஞ்சு கொடி. அதுதான் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஒரு முக்கியமான ஆர்கன் யூட்ரஸில் ஃபார்ம் ஆகும். ப்ளசண்டா மூலியமாக தான் பார்த்திங்கன்னா பாப்பாக்கு எல்லா நரிஷ்மெண்ட்டும் சரி, ப்ரொடெக்ஷனும் சரி, ப்ளசண்டா மூலியமாக தான் கிடைக்கும். ஆனால் சில ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளசண்டான்றது அடியில், யூட்ரஸோட அடியில் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதை தான் வந்து ப்ளசண்டா ப்ரிவியா, இல்லைன்னா வந்து தாழ்வான நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ரிலேட்டடான காம்ப்ளிகேஷனை உண்டாக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ளசண்டா ப்ரிவியா, லோ லயிங் ப்ளசண்டா அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேர் எடுத்துப்பாங்க. மோஸ்ட்டாக ப்ளசண்டா எப்போவுமே எங்கே அட்டாச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் இல்லைன்னா சைட் ஆஃப் த யூட்ரஸ் தொப்புள் கொடி மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து லோவர் பார்ட்டில் வந்து ப்ளசண்டா அட்டாச் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா வந்து ப்ளசண்டா ப்ரிவியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லலாம். இதோட காசஸ் ப்ரிவென்ஷன் சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளசண்டா ப்ரிவியா பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ப்ரெக்னென்சியில் ஒரு 200 ப்ரெக்னென்சி இருக்குதுன்னா அதில் ஒரு ப்ரெக்னென்சி இந்த ப்ளசண்டா ப்ரிவியா காம்ப்ளிகேஷனோடு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கான ரேஷியோ. இதுவே ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பயமும் தேவையில்ல, கவலையும் தேவையில்லை. ஏன்னா பாப்பா வளர வளர ப்ளசண்டாவோட பொசிஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடும்னு சொல்லிட்டு அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ப்ளசண்டா ப்ரிவியா ஃபைன் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான காம்ப்ளிகேஷனை உண்டாக்கும், அது பாப்பாக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. ப்ளசண்டா ப்ரிவியாவை பார்த்திங்கன்னா சில டைப்பாக கூட வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன டைப்புன்னு பார்த்திங்கன்னா, மார்ஜினல் ப்ரிவியா, பார்ஷியல் ப்ரிவியா, கம்ப்ளீட் ப்ரிவியான்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப்பில் வந்து சொல்கிறாங்க. அதுவே மார்ஜினல் ப்ரிவியா என்னன்னு பார்த்திங்கன்னா, சர்விக்ஸோட பார்டரில் ப்ளசண்டா அட்டாச் ஆச்சுன்னா அது மார்ஜினல் ப்ரிவியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா அந்த சர்விக்ஸோட ஓப்பனிங்கில் ஒரு பார்ட் மட்டும் ப்ளசண்டா இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்திங்கன்னா பார்ஷியல் ப்ரிவியா. என்டையர் சர்விக்ஸுமே அது கர்ப்பப்பை வாயை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளசண்டா அட்டாச் ஆகி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் கம்ப்ளீட் ப்ரிவியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ரிலேட்டடான பிக்சர் தான் வந்து போட்டிருக்கேன். அந்த இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நார்மல் ப்ளசண்டாக்கும் மார்ஜினல் ப்ளசண்டா ப்ரிவியூக்கும் பார்ஷியலுக்கும் கம்ப்ளீட் ப்ரிவியூக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ப்ளசண்டா ப்ரிவியான்னு கூட வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மூலியமாக தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். எதனால் ப்ளசண்டா ப்ரிவியா வருதுன்னு சொல்லிட்டு அதோட ஆக்சுவல் ரீசனை வந்து பார்க்குறப்போ அதோட காரணம் யாருக்குமே தெரியல. ஆனால் சில சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ளசண்டா ப்ரிவியாவோ இல்லை லோ லயிங் ப்ளசண்டா வர்றதுக்கான சில சான்சஸ் இருக்குது இது மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சர்ஜரி யூட்ரஸ் ரிலேட்டடாக வந்து ப்ரீவியஸாக வந்து சர்ஜரி எதனா பண்ணியிருந்தா, அதாவது சி செக்ஷனோ டிஎன்சியோ ஃபைப்ராய்டு ரிமூவலோ அது பண்ணமாக பண்ணியிருந்தாலோ, இல்லை ரெண்டாவது ப்ரெக்னென்சி இல்லை அதுக்கோ மேற்பட்ட ப்ரெக்னென்சியோ, இல்லை ட்வின்ஸ் இல்லைனா ட்ரிபிளட்ஸ் யாருனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் இதுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளசண்டா ப்ரிவியா சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்சி உமனுக்கும் இன்னொரு ப்ரெக்னென்சி உமனுக்கும் இந்த சிம்டம்ஸே நிறைய டிஃபர் ஆகுது. ஏன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிம்டம்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் ப்ளசண்டா ப்ரிவியா இருக்கும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லா வார்னிங் சைன்ஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சடனாக வந்து ப்ரைட் ரெட் கலரில் வந்து ப்ளீட் ஆகுறது, அந்த ப்ளீடிங் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்து ஜாஸ்தியாக ப்ளீட் ஆகுறது, அப்புறம் ஏர்லி லேபர் சிம்டம்ஸ் இருக்கும், ரெகுலராக வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், வயிறில் வந்து வலி இருக்கும், அது இல்லாமல் வந்து லோவர் பேக்லேயும் வந்து வலி இருக்கும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே டாக்டரை வந்து போய் மீட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா ரெகுலர் செக்கப்பில் அப்படி எதனா இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ நாளாக வலி இருந்துச்சா, இல்லை வந்து ப்ளீட் ஆச்சா, எவ்வளோ ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சில கொஷின் கேட்பாங்க. பேஷண்ட் என்ன அடிக்கடி கேட்குற கொஷின்னா, இது சரி பண்ண முடியுமா, நார்மலாக டெலிவரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் வந்து ரிப்பீட்டடாக இது ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸு. இதுவே வந்து 20 weeks பிஃபோர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது நார்மலாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்னா வந்து ரொம்பவே வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கு தான் வந்து போகும்.
இப்போ பிளசண்டா ப்ரீவியா இல்லைனா லோ லைங் பிளசண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படிலாம் வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், வெயிட்டெல்லாம் தூக்கிறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், பெட் ரெஸ்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியாக ப்ளீட் ஆகிறது, பாப்பாவுக்கு வந்து ஆக்சிஜன் லேக் ஆகிறது, பாப்பா ப்ரீமெச்சராக வந்து பிறக்கிறது 37 weeks முன்னாடியே, பர்த் டிஃபெக்ட் இருக்கிறது, பாப்பாவோட க்ரோத் வந்து ஸ்லோ ஆகிறது, பாப்பாவோட ஹெல்த் ரிஸ்க் வர்றது, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி சி செக்ஷன் நடக்கிறதுலாம் தான் பார்த்திங்கன்னா இதோட காம்ப்ளிகேஷன். நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது ஜெனிட்டிக் மூலமா வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. பிளசண்டா ப்ரிவியாக்கும் வந்து ஜெனிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாமான்லாம் கேட்பாங்க, மோஸ்ட்டாக இதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணணும் தான் சொல்லிடுவாங்க. இந்த பிளசண்டா ப்ரிவியான்றது நமக்கு டெலிவரி வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஏன்னா அது பயத்தையும் பதத்தத்தையும் வந்து நம்ம டெலிவரி ஆகிற வரைக்கும் வந்து வச்சுட்டே இருப்போம், அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இல்லை, என்ன நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா, பாப்பா தான், இந்த பாப்பா பிறந்து நம்ம பார்த்த அப்புறம் நமக்கு எல்லா கஷ்டமுமே மறந்து போயிடும். இந்த மாதிரி பிளசண்டா ப்ரிவியா இருந்து என்னெல்லாம் நீங்கள் யாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் அதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.